फ्रेंड्स वेलकम बैक टू छोटे उत्पाड़ी இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணப் போறோம் தேவையான பொருட்கள் பாப்போம் பட்டை அனாசிப்பூ லவங்கம் ஏலக்காய் காஞ்ச மிளகாய் பிரியாணி லீஃப் பன்னீர் மசாலா சக்கரை கொத்தமல்லி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் பட்டர் முந்திரி வெங்காயம் தக்காளி உப்பு ரெட் chili பவுடர் கிராம் மசாலா ஆயில் பன்னீர் தண்ணி இதெல்லாம் தான் இதோட தேவையான பொருட்கள் இப்ப நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயவும் அரைக்க போறோம் நம்ம எண்ணெய் ஊத்த போறோம் 1 டீஸ்பூன் இப்போ நம்ம வந்து பட்டை ஸ்பைசஸ் மொத்தமாக போட போறோம் இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ண போறோம் இப்போ நம்ம பூண்டு இப்போ நம்ம தக்காளி சிம்லயே வச்சு நல்லா mix பண்ணுங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு அந்த தக்காளியில இருக்க தோல் எல்லாம் ப்ளாஞ்ச் ஆகணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ப்ளேட்ல மாத்தி இத நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அப்படியே அரைக்க போறோம் இப்போ நம்ம இத எல்லாத்தையும் உள்ள கொட்ட போறி அரைக்க போறோம் ஃபர்ஸ்ட் 50 பட்டருக்கு 25 பட்டர் நாங்க எடுத்துக்கோம் உள்ள போட்றலாம் 3 teaspoon of oil 1 spoon அது இப்ப நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஆனியன் கிரீன் chili பேஸ்ட் நல்லா mix பண்ணிக்கோங்க சிம்ல வச்சு பண்ணுங்க ஏன்னா அது கொதிக்கும் போது நம்மளோட மேலே எல்லாம் படும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் chili பவுடர் ஆனியனும் ரெட் chili பேஸ்டும் நல்லா அந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அப்புறமா வந்து டொமேட்டோ கிரேவி ஆட் பண்ணோம் இப்போ நம்ம டொமேட்டோ கிரேவி ஆட் பண்ண போறோம் நல்லா மீடியம் फ्लेம்ல வெச்சு நல்லா வாசனை போற வரைக்கும் வதக்குங்க 5 मिनिट्स நல்லா கொதிக்க வெச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி நல்லா பாயில் பண்ணனும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா பாயில் பண்ணுங்க தரந்த உடனே இதுல இருக்க பட்டை லவங்கம் ஸ்மெல் எல்லாமே சூப்பரா வருது இப்போ நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ண போறோம் நல்லா mix பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம அடுத்த மசாலாலாம் ஆட் பண்ணிரலாம் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா boil பண்ண வச்சிருவோம்
இப்ப நம்ம மசாலாஸ்ல ஆட் பண்ணப் போறோம் பன்னீர் மசாலா 1/2 டீஸ்பூன் गरम मसाला 1/2 टीस्पून உப்பு தேவையான அளவு இப்ப நல்லா இதெல்லாம் mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு கொஞ்ச நேரம் boil பண்ணப் போறோம் और टीस्पून சக்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு சக்கரை நிறைய பிடிக்கும்ன்றதுனால நாங்க இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மொத்தமா இருக்கிற பட்டரை போட்டுட்டு கொஞ்ச நேர கழிச்சு இறக்கிடுவோம் இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கோங்க அப்புறமா லாஸ்டா நாங்க கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் வெச்சுக்கோங்க ओके पनीर बटर मसाला वो सूपर ना वो मारे पनीर बटर मसाला ना सापर आना वन आफ दि बेस्ट ना सोलवे मसाला एल पर्फेक्टा सो इन तंगचिया ना वो टेस्ट पड़ी उन्टी सोल लेवल இந்த ரெசிபியை மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க டாடா see you in the next video bye 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 bye